லாக்டிவ் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிகளுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன், சிஎஸ்கே ஃபேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். நீங்க எந்த டீம் இதில் சப்போர்ட் பண்றீங்க? இந்த ரெண்டு டீம்லயா இல்ல டோட்டல் ஐபிஎல்லையா? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஆல்ரவுண்டர் இல்லைனாலும் ஒருத்தர் பார்த்தா பை பண்ணு ஆப்போசிட்ல போலிங் போட சுண்டி விடுறான். நான் எட்டுன்றான், டைலுன்றான். எட்டு விழுமா, டைல் விழுமா? நீங்க ஆர்சிபி ஃபேனா ப்ரோ? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க ப்ரோ. நீங்க எப்படி ஆர்சிபி சார்? இந்த வருஷமா கப்பு எங்களுக்கு தான் சார். மூணு விக்கெட் மூணு நாலு ரன்ல போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐபிஎல் ரசிகர்களின் குரலாய் உங்களை தேடி வருகிறது பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸின் ரசிகன் வாய்ஸ். காண தவறாதீர்கள். பிளாக் சீப் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் அருண்டோட வணக்கம். ஸ்டீஃபன் ஃபிளமிங் ருத்ராஜ் பத்தி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது என்னன்னா, மிகச்சிறந்த இன்னிங்ஸ் ஆடிருக்காரு ருத்ராஜ், பட் ஆனா அவர் செஞ்சுரி அடிச்சது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு பதிலா வந்து அவங்க மேட்சை லாஸ் பண்ணாம வந்திருக்கணும். ஆனா அது லாஸ் ஆயிடுச்சு, அது வேற வழியில ஏத்துக்கிட்டாங்கன்னா. அது மட்டும் இல்லாம டீம் வந்து எப்பயுமே இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வேற மாதிரி ஒரு லுக்குல தான் எப்பயுமே வைப்பாங்க. அதுல வந்து ருத்ராஜோட இன்னிங்ஸ் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் எங்களோட அதிகமாவே இருக்குன்னே சொல்லலாம். அவர் ஒரு சிறந்த பிளேயர்ன்றதா டவுட் இல்ல. அவர்கிட்ட இன்னும் நாங்க நிறைய இன்னிங்ஸ் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஸ்டீஃபன் ஃபிளமிங் சொல்லியிருக்காரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல. சுபன் கில் நேத்து மேட்ச்ல வந்து ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாரு. அது வந்து கிட்டத்தட்ட 15 ஐபிஎல் மேட்ச்க்கு அப்புறம் அவர் தன்னோட முதல் 50 கிராஸ் பண்றாருன்னு தான் சொல்லணும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. பாபர் அசம் இப்போ ஒரு ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. அது என்னன்னா, பாபர் அசம் வந்து கிட்டத்தட்ட கம்மியான இன்னிங்ஸ், அது எப்படின்னா 187 இன்னிங்ஸ்ல வந்து 7000 T20 ரன்கள் கடந்த ஒரு வீரர் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்றிருக்காரு. ஃபுட்பால்ல இங்கிலீஷ் பிரீமியர் லீக் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து லிவர்பூல் வர்சஸ் மேன் சிட்டி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மேட்ச் நடந்துச்சு. அது டிராவல முடிஞ்சிருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சாடியோ மேன் லிவர்பூலுக்காக 59வது நிமிஷத்துல வந்து கோல் போட, ஃபில் ஃபோடர் அவர் 69வது நிமிஷத்துல மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே கோல் அடிக்க, கடைசியில வந்து முகமது சலா 76வது மினிட்ல வந்து கோல் போட்டுக்காரு. என்ன முடிஞ்சுன்னு பார்த்தா, கெவின் டி பிரைன் அவர் வந்து 81வது நிமிஷத்துல கோல் போட்டு மேட்சை டிரா பண்ணாரு. நேத்து பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி இடையே மேட்ச் நடந்துச்சு. அதுல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அது என்னன்னா, ஆஸ்திரேலியா காணிக்க ஆடுனது மாதிரி தான் ஆடுனே அப்படின்னு சொல்லியிருக்காரு சிம்பாலிக்கா. அது எப்படின்னா, நான் கிரவுண்டுக்குள்ள எடுத்தோடனே வந்து கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுவேன் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. அதை தொடர்ந்து கொஞ்சம் சிங்கிள்ஸ் டபுள்ஸ்னு எடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் பிக் ஹிட்டிங் போய் மேட்சை வின் பண்ற லெவல் கொண்டு போவேன். ஸோ இது நான் ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி ஆடுனோ அதே மாதிரி தான் ஆர்சிபிக்கும் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூனியர் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ல வந்து ஆல்ரெடி இந்தியா நிறைய பதக்கம் வென்றிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து நேற்று 3 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அது யார் யாருன்னா, மனு பெகர், ரிதம் சங்வாங் அண்ட் ஷிகா நர்வால். இவங்க மூணு பேருமே ஏர் பிஸ்டல் கேம்ல வந்து வின் பண்ணிருக்காங்க கோல்டு மெடல். அண்ட் இதை தொடர்ந்து இந்தியா முதல் பிளேஸ்ல நீடிக்கிறது. எப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா, இந்தியா வந்து 6 கோல்டு மெடல், 6 வெள்ளி பதக்கம் அண்ட் 2 வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. அதை தொடர்ந்து முதல் இடத்துல நீடிக்கிறாங்க. உமன்ஸ் ஃபுட்பால் அதுல வந்து இந்தியா வர்சஸ் யுஏஇ ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இப்ப விளையாண்டு இருக்காங்க துபாயில. அண்ட் அதுல வந்து இந்தியா 4-1 கணக்குல வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்தியாக்காக கோல் போட்டவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, மணிஷா, பியாரி ஷாஷா, ஸ்வீட்டி தேவி அண்ட் அஞ்சு, இவங்க எல்லாருமே கோல் போட்டு இந்தியாவை வின் பண்ண வச்சிருக்காங்க. டுரண்ட் கப் அப்படின்னா என்னன்னா, அதாவது கிட்டத்தட்ட இந்தியன் சூப்பர் லீக், ஐ லீக் அண்ட் ஐ லீக் செகண்ட் டிவிஷன் அண்ட் அட்லாஸ்ட் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் லீக், இவங்க எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமா ஒரே ஒரு டிராபிக்காக ஃபைட் பண்ணி விளையாடுவாங்க. அதுக்கு பேர் தான் டுரண்ட் ட்ராபி. அண்ட் அதுல வந்து நேற்று ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. அது யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, முகமதியான் எஸ்சி வர்சஸ் எஃப்சி கோவா கிடையாது நடந்துச்சு. அதுல எஃப்சி கோவா 1-0 கணக்குல வின் பண்ணி கப் அடிச்சாங்க. வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நேற்று நடந்திருக்கு. அது யார் யாருக்கு இடையே பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ரஷ்யாவில் நடந்திருக்கு. அண்ட் அது வந்து 0-2 கணக்குல வந்து இந்தியா தோத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உமன்ஸ் செஸ்ல வந்து இது இந்தியாக்கு வந்த முதல் மெடல் ஆகும், அதுவும் சில்வர் மெடலா வந்திருக்கு. சுதீர்மன் கப் ஃபைனல் மேட்ச் நேத்து நடந்திருக்கு. அதுல வந்து சீனா வர்சஸ் ஜப்பானுக்கு இடையே நடந்துச்சு. அதுல சீனா வந்து ஜப்பானை பீட் பண்ணிருக்காங்க 3-1 கணக்குல. இந்தியா உமன்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் இடையே பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. அது வந்து கடைசியா டிரால முடிஞ்சிருக்கு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ஸ்மித்தி மந்தனாவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. ஐபிஎல்ல நேத்து டபுள் ஹெட்டர் நடந்துச்சு. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, KKR வர்சஸ் SRH அண்ட் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி இவங்களுக்குள்ளே நடந்துச்சு. அதுல வந்து ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இவங்களுக்குள்ள முதல் மேட்ச் நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண ஆர்சிபி வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஆர்சிபி சார்பா விராட் கோலி, தேவ்தாத் படிக்கல் அண்ட் மேக்ஸ்வெல் ஏபிடி இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பஞ்சாபோட பவுலிங்ஸ்ல வந்து ஹென்ரிக் யூஸ் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு. சேஸ் பண்ண வந்த பஞ்சாப் வந்து கேஎல் மயங்க் அண்ட் மார்க்ரம் ஹென்ரிக் யூஸ் இவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே பேட்டிங் ஆடுன்னு சொல்லலாம். பட் ஆனா அட்லாஸ்ட் 6 ரன் வித்தியாசத்துல வந்து ஆர்சிபி வின் பண்ணி பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க.
அண்ட் இதை தொடர்ந்து அடுத்து ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே கேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இடையே மேட்ச் நடந்துச்சு. இதில் டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் சார்பாக கேன் வில்லியம்சன், அப்துல் சமத், பிரியம்கர் இவங்க எல்லாருமே வந்து ஓரளவு ஒரு ஸ்கோர் பண்ணி ஒரு டிஃபெண்டிங் டோட்டலாக கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து கே கேஆர் பவுலிங்ல வந்து டிம் சவுதி, சிவம் மாவி அண்ட் வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க. சேஸ் பண்ண வந்த கே கேஆர் வந்து சுமங்கில் ஆஃப் சென்ச்சுரி அடிச்சு டீமை காப்பாத்தினாரு. ஆனால் தினேஷ் கார்த்திக், ராணா ரெண்டு பேருமே வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ண வச்சாங்க. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து சுமன் கில்ல செலக்ட் பண்ணாங்க. நேற்று ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரமைசஸ் வர்சஸ் பிஎஸ்ஜி டீம் இவங்களுக்கு இடையே நடந்துச்சு. அதில் பிஎஸ்ஜி டீம் தோத்து போயிட்டாங்க 2-0 கணக்கில். அது யார் கோல் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெய்டன் லபோர்டு 45 அண்ட் ஃபிளாவேன் டைட் இவங்க வந்து 46 கோல் போட்டு மேட்சை வின் பண்ண வச்சிருக்காங்க. பிஎஸ்ஜி டீம் வந்து ஒரு கோல் கூட அடிக்காம தோத்து போயிட்டாங்க. இன்னும் பல சிறப்பான அப்டேட்களோட அடுத்த பிடி பீரியட்ஸோட சந்திக்கிறேன். டாடா பை பை மகளன். மறக்காம எல்லாருமே பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.